வணக்கம். இன்றைக்கி நம்ம நிறைய மூலிகை சேகரிப்பில் இருக்கும்போது அரிகேச பருவதமலை அப்படிங்கிற இடத்துல நம்ம வாழ்கிற அரிகேச பருவதமலையில் வந்து வெங்காயம், வெள்ளை வெங்காயம், விஷமுங்கில் அப்படிங்கிற வெள்ளை வெங்காயத்தை எடுக்க வந்திருக்கோம். இது கிட்டத்தட்ட பூமிக்கு அரை அடி ஆழத்தில் இருக்கும். இது மழை இல்லாத காலங்களில் கீழே அந்த வெங்காயம் மட்டும் என்ன பண்ணும், இது மாதிரி உள்ளே தங்கியிருக்கும் நீர்பிடிப்பில். இது குறிப்பிட்ட நாள் பொறுத்தோடனே மழை, இப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கா, மழை பெஞ்சோடனே என்ன இது மாதிரி விளைய ஆரம்பிச்சிடும், இது துளிர்த்து விளைய வரும். அப்போ என்ன, உள்ளே இருக்கிற கிழங்கு வெங்காயமானது வெளியில் நம்மளுக்கு வந்து அடையாளம் காட்டும், அதுக்காக அந்த செடி வெளியில் வருது. அப்போ இது அடையாளம் கண்டு இனம் கண்டு இதுக்குள்ளே இருக்கிறத தேடி எடுத்து நம்ம வந்து மருத்துவத்துக்குள்ளே கொண்டு போகணும். இது என்னதுக்குலாம் பயன்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேனல் கட்டி தோல் மேல் உள்ள பெரிய கட்டிகள், ரொம்ப தோல் தடிமண், ராஜப்பிள்ளை மாதிரி நடு முதுகில் வர்ற கட்டிகளுக்கு இது பத்து பொருள். குட்டி குட்டியாக கொப்பளங்கள் வருது, தோல் நோய் சம்மந்தப்பட்டது ரொம்ப வருது அப்படிங்கும்போது இதை அரைச்சி மஞ்சளும் சின்ன மஞ்சளும் இதுவும் சேர்த்து அரைச்சி வச்சு அது தோலை போட்டு பத்து போட்டு வரும்போது இது நல்ல தோல் நோய் தீர்க்கிற மருந்தாகும். ஆனால் இது முழுக்க முழுக்க உள்ளே சாப்பிடக்கூடாத விஷம், இது பேர் விஷமுகில்னு பேர். சரி, இந்த செடியை நம்ம தேடி எடுக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு முக்கால் அரை அடி ஆழத்துக்குள்ள இந்த கிழங்கு உள்ளே இருக்கு. சரிங்களா, இந்த கிழங்கு உள்ளே இருக்கு இல்லையா, பார்த்தீங்களா இப்படி அழகாக இருக்கு பாருங்க, இயற்கை படைப்பு. இந்த கிழந்தது தான் எடுத்து பயன்படுத்த நம்ம நோய்க்கு பயன்படுத்த வரும். இவ்வளோ அழகாக இருக்கும் எங்க ஒரு இடத்துல தூரிக்கிறதுக்கு நிறைய வெங்காயங்கள் கிடைக்கும். அடுக்காக உள்ள இருக்கும் பார்த்தீங்களா, இது உள்ளே இருக்காத மாதிரி இது நம்ம பூராமே சேகரித்து எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வாரம் புதையல் மாதிரி எடுக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா. இந்த செடியானது இந்த கிழங்கானது பக்கத்தில் வந்து பாருங்க, இந்த கிழங்கானது எழுதி எடுக்கிறதுக்கு பாருங்க, தோல்னை இது பெரிய எவ்வளோ முழு வளர்ச்சி அடைஞ்ச கிழங்கு இது இருக்குது. இது ஒரு வீட்டில் சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். இப்போ எங்களை மாதிரி மலைப்பகுதியில் வாழ்கிறவங்களுக்கு இது இலகுவாக கிடைக்கும், நகரத்தில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு குட்டி மருத்துவ சாலை வீட்டில் இருக்கிற மாதிரி சில செடிகள் வச்சுருக்கணும். என்ன வச்சுருக்கலாம், துளசி, மருதாணி, சுற்றுக்கட்டாலை, ஓமக்கற்பூரவல்லி, நீலத்துளசி, இது மாதிரி சில செடிகளை வச்சு வளர்க்கும் போது வீட்டில் அப்பப்போ குட்டி குட்டியாக மருத்துவங்கள் செய்து நம்ம தற்காலிக வரந்து போய்க்கலாம். இந்த வரணும் அழகாக வழி வந்தாங்க. சஞ்சீவி மூலிகைன்னு சொல்கிறது வந்து இது வசியத்துக்கு பயன்படும், தெய்வ வசியத்துக்கு பயன்படும், நெகட்டிவ் வர்றதுக்கும் துர்தேவதைகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் இது வீட்டில் வச்சு வளர்த்தோம்னா பேய் பிசாசு ஏவல் பில்லி சூனியங்களும் தடுக்கிற அருள் மருந்தாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள அவ்வளோ விஷத்தன்மை இருக்கு, இது தன்னை சுற்றி பெரிய வைப்ரேஷன் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வாழ்கிற இடங்களை பாருங்கள் நீங்கள், நல்ல மலைப்பாங்கான பகுதியில் இருக்கும். இது இது இருக்கிற இடம் தேடி வந்து நம்ம இந்த செடி எடுத்து நம்ம இந்த ஆகாச கட்டணம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செடிகளுடன் நம்ம இதையும் வீட்டில் வளர்க்கும்போது நம்மளை வீடு சுற்றி பெரிய நல்ல வைப்ரேஷன் வரும். அப்படி ஓடும்போது கெட்ட ஆவிகளை இல்லை சுத்தங்களை இது தடுத்து நிறுத்தும்.
பாருங்க, அழகாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துல நான் இவ்வளோ கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு இடத்துல நான் இவ்வளோ கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான். அப்போ இது கிடைக்கும்போது எடுத்து நம்ம தொட்டியலில் வச்சு வீட்டில் வளர்க்கும்போது நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கிறது. இதை சுற்றி ரொம்ப துணை புரியும். விஷமுங்கில் என்கிற காட்டு வெங்காயம், வெள்ளை வெங்காயம்னு சொல்லுவாங்க. இது மருந்தாகவும் பயன்படும், மந்திரங்களுக்கு பயன்படும். வீட்டில் வச்சு வளர்க்கும்போது நம்மளை கெட்ட சக்திகளை தடுக்கிற நல்ல அருமையான அபூர்வமான மூலிகையாக இது பயன்படும். இது ஒரு சிறந்த சஞ்சீவ மூலிகை என்று சந்தேகம் இல்லை.